அதிமுக 10 வருஷமா இருந்து இல்ல இவங்க செய்யல இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வேற ஓட்டு போட்டுக்கலாம் கல்வி கட்டணம் ரத்து பண்ணி பண்ணுவோம்னாங்க அஞ்சு போ நகை கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம்னாங்க 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்கி 300 ரூபா கிழிச்சிருவோம்னாங்க 100 நாள் கூட ஒழுங்கமா கொடுக்கல இது மட்டும் இல்ல மகளிர் உரிமை தொகை இதுதான் இன்னைக்கு இந்த ஒரு திட்டம் தான் இன்னைக்கு தேமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய திட்டம் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் முத கேள்வியிலே வந்த உடனே மாசம் மாசம் 1ஆம் தேதி 1000 ரூபா வந்துடணும் ஒண்ணு சரி நாங்க 1500 சொன்னோம் நாங்க வந்திருந்தோம் எடப்பாடியார் வந்து 1500 சொன்னாரு கொடுத்துருப்போம் ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில் சொன்னா சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற கட்சி அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஏமாத்துற கட்சி திமுக அவங்க ஏமாத்துறதுல கட்டிக்காரங்க எங்களுக்கு ஏமாத்து தெரியாது சில நாள் பொய்யும் பொருட்டு அரசாளுமாங்கல்ல அதனால நீங்க பொய்யும் பொருட்டு அரசாளுது தர்மம் தோத்து போச்சு அதர்மம் ஜெயிச்சிருச்சு அதர்மம் ஜெயிச்ச நாட்டில் என்ன நடக்கும் நாட்டில் என்ன நடக்கும் மக்களுக்கு நன்மை நடக்குமா கிடைக்காது கேடு துன்பம் துயரம் இன்னைக்கு நாட்டு மக்கள் பூரா துன்பம் துயரத்தில் இருக்காங்க இதுக்கு விடிவுகாலம் வர வேண்டும் என்று சொன்னால் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்பினால்தான் இன்னைக்கு தேர்வு என்ற வகையில் அந்த மகளிர் உரிமை தொகையை தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் தகுதி உள்ள குடும்பத்தலைவி கொடுப்போம்னு சொல்லியிருந்தா அவங்கள பாராட்டலாம் அதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க அனைத்து குடும்ப தலைவிக்குன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து 26 மாதம் கொடுக்கவே இல்லை 26 மாதம் யார் கொடுப்பா உதயநிதி காக்கல மத்திய அரசு பார்த்து நிதி தேர்தல் நிதி நான் உங்கள் அப்போட்டு நிதியை நீங்கள் கொடுக்க வேண்டியதான வெள்ளன் வரணும் கேட்டார்ல நம்ம கேட்போம் இந்த 1000 ரூபா விடுபட்ட 26 மாதத்துக்கு இன்னும் விடுபட்டு போன தாய்மார்கள்லாம் யார் கொடுப்போம் உங்கள் அப்பனா கொடுப்பான் அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லை அவங்கள ஆக இப்படி இந்த மகளிரை ஏமாத்திட்டாங்க அம்மா சொன்னாங்க தேர்தலில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மெக்சிமம் கிரண்டை தருவோம்னாங்க அதுக்கு பிறகு தகுதி உள்ள குடும்ப தலைவிக்கு என்ன சொன்னாங்க அவன் வசதி இருக்கோ இல்லையோ எந்த கட்சியோ ஜாதியோ மதமோ எல்லாம் பார்க்காம 100% சொன்ன சொல்லை காப்பாற்றி அனைத்து இல்லங்களுக்கும் மெக்சிமம் கிரண்டை தந்த ஒரே ஒப்பற்ற முதலமைச்சர் அம்மா சாலைக்கு தங்கம் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்மா இருக்கிறதையும் அரைப்போரில் கொடுத்தாங்க படித்த பெண்கள் 25000 பட்டதாரி பெண்கள்லாம் 50000 இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அதுவும் போக அம்மா மறைஞ்சிட்டாங்க சொல்லியிருந்தாங்க அடுத்து நான் மீண்டும் வந்தால் அரைப்போரில் கொடுக்க 1 பொண்ணில் தருவோம்னாங்க அம்மா மறைஞ்சிட்டாங்கன்னு எடப்பாடியார் விட்டாரா அம்மா தான் சொன்னாங்க அம்மா இல்லைன்னு உங்களை விட்டாரா விடல அம்மா சொன்ன சொல்ல காப்பாற்றி அம்மா சொன்னாலும் நான் தான் இப்போ முதலமைச்சர் அம்மா சொன்னதை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி அரைப்போன் தாலிக்கு தங்கத்தை 1 பவுன் தாலிக்கு தங்கம் தங்கிறது ஒப்பற்ற முதலமைச்சர் எடப்பாடி அப்போ இந்த நேரம் தேர்தலில் இவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா 25000 தாலிக்கு தங்கம் கொடுப்போம் 25000 30000 ஆக்குவோம் 50000 60000 ஆக்குவோம்னு ஒக்கனையாக பேசினாங்க அதெல்லாம் நம்பி நம்ம தாய்மார்கள் அடைப்பு 25000 தானே கொடுக்காங்க 30000 கிடைக்கும் 50000 60000 கிடைக்கும்னு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க என்ன நிலைமை ஆச்சு இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் 50 ஆகிப்போச்சு தாலிக்கு தங்கம் திட்டம் க்ளோஸ் அதை நிப்பாட்டாங்க மாணவர்களுக்கு 10 வருஷமாக லேப்டாப் கொடுத்தோம் இன்னைக்கு அதில் எடுத்துட்டாங்க பசுமை வீடு கட்டி தந்தோம் அதில் எடுத்துட்டாங்க விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கரை பசு கொடுத்தோம் அதை நிப்பாட்டாங்க 100 யூனிட் வரைக்கும் மின்சாரம் கொடுத்தோம் இவங்க வந்து 10 பைசா கூட நாங்கள் 1 பைசா கூட யூனிட்டுக்கு 10 வருஷமாக கரண்ட்டு புள்ளி ஏற்றலை இன்னைக்கு கரண்டை தொட்டால் தான் நமக்கு சாக்கடிக்கும் கரண்டை தொட்டால் சாக்கடிக்குமா அடிக்காதா இன்னைக்கு கரண்ட் பில்லை பார்த்தாலும் நமக்கு சாக்கடி இன்னைக்கு வீட்டில் போய் பாருங்கள் 2021 மே மாதம் எங்கள் ஆட்சி முடியும்ண்டி நீங்கள் எவ்வளோ புல் கட்டினீங்க இப்போ எவ்வளோ புல் கட்டிங்கன்னு பில்லை மட்டும் நீங்கள் தூக்கி பாருங்கள் நாங்கள் சொல்லுங்கள் பொய்யா உண்மையான இன்னைக்கு 300 ரூபா கட்டுறவங்க இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே 1200 ரூபா 1300 ரூபா கட்ட வேண்டும் பத்திரப்பதிவு கட்டின சப்ரிஸ்ட் ஆஃபீஸில் சாதாரண ஒரு நிலம் லஞ்ச முஞ்சலாம் இன்றைக்கி சாதாரணப்பட்டவங்க ஏழை வேலையெல்லாம் நிலம் வாங்க முடியாது விற்க முடியாது அப்போ குறைஞ்ச கட்டணம் நம்ம ஆட்சியில் 50000 ரூபா இருந்துச்சு இப்போ எவ்வளோ தெரியுமா 3 லட்சம் ரூபா கட்டணும் 50000 கட்டினவங்க நீங்கள் பத்திரப்பதிவுக்கு போனாங்கன்னா நீங்கள் 3 லட்சம் ரூபா கட்டினா தான் பத்திரப்பதிவு பண்ண முடியும் அப்போ ஏழைப்பாளையம் எங்கே வீடு வாங்க விற்க சரி ஒன்றுக்கத்தை ஒரு நிலம் ஏதாவது வீட்டில் கல்யாணம் கழிச்சு வச்சுட்டு ஒரு ஏக்கர் நிலம் விளையாத நிலம் அதுக்குன்னா 50000 தான் நாங்கள் வச்சுருந்தோம் இப்போ 2-3 லட்சம் ஆயிடும் இப்படி விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு அரிசி விலை உயர்வு இன்றைக்கி அரிசி பாருங்கள் 40 ரூபா கிடச்சிருக்கு 80 ரூபா 85 ரூபாலாம் அரிசி வாங்க முடியாது ஆக இப்படி சட்டம் ஒழுங்கு கட்டி குட்டுச்சவராகி இன்றைக்கி 400 ரூபா ஒரே எல்லாத்தையும் ஏமாற்றி கருணாநிதி சொன்னார்ல 2006 நான் வந்தால் 2 ஏக்கர் நிலம் தருவோன்ட்டு 5 வருஷம் ஆட்சி முடிந்துட்டு கொடுத்தாரா அவரும் போய் சேர்ந்துட்டார் இன்றைக்கி யார்கிட்ட போய் கேட்க அதே போல தான் இன்றைக்கி திமுக ஆட்சி உங்களை ஏமாற்றி வஞ்சிக்கின்ற ஆட்சியாக இருக்குது இந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் சொன்னது செய்யலை அந்த வகையில் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேல்முனி நம் மண்ணுக்கு சொந்தக்காரர் இன்னொன்று நான் சொல்லி ஆகணும் அதை மறந்துட்டேன் நம்ம மாவட்டத்தில் வெள்ளம் வந்துச்சுலாம் போப்போம் போன மாதம் டிசம்பர் மாதம் பருவம் தவறிய மழை நமக்கு வெள்ளாமல் வீடு வந்து சேர நேரம் 2 நாள் விடிய விடிய கொட்டை கொட்டின்னு கொட்டி கம்மா கரெல்லாம் நிறைஞ்சி வச்சு அது ஒன்று ஆனால் விளைச்சல் போகிற போச்சு இல்லை
உளுந்து மை போய் போச்சு. 10,000 ரூபாய்க்கு வாங்கின உளுந்து 4,000 3,000 தான் கேட்டான். அப்படிதானே உண்டா இல்லையா? பெசாம இருக்க நானே 3 ஏக்கர் நானே 5 ஏக்கர் உளுந்து போட்டேன். உளுந்து மைப்பாய் போச்சு, பாசி போச்சு, எள்ளு போச்சு. மக்காச்சோளம் 1 ஏக்கருக்கு 15-20 குண்டால் ஆக வேண்டியது 7 குண்டால் 8 குண்டால் தான் ஆச்சு. அப்ப நமக்கு நிவாரணம் கொடுக்கணுமா வேண்டாமா? 5 வருஷமும் 4 வருஷமும் பயிர் இன்சூரன்ஸும் நிவாரண தொகையும் அள்ளி கொடுத்தவர் எடப்பாடியார். தைப்பொங்கலுக்கு 2,500 கொடுத்தவர். ஆனா இவங்க வந்து ஒண்ணுமே செய்ய. இப்போ அந்த மலையில சரி நிவாரணம் தான் கொடுத்தேன், ஒழுக்கமா கொடுக்கணும்ல. இந்த எம்பி தான் கனிமொழி தான் நம்ம தொகுதிக்கு போற எம்பி, நம்ம தூத்துக்குடி தொகுதிக்கு போற அவங்க தான் எம்பி. அவன் தூத்துக்குடி தொகுதியில 10 தாலுகா இருக்கு. அங்க ஒரு 5 தாலுகாவுக்கு 6,000 ரூபா, அங்க 5 தாலுகாவுக்கு எவ்வளவு? 6,000. உங்களுக்கு எவ்வளவு? நமக்கு 1,000 ரூபா. இது என்ன, ஒரு கண்ணில் வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தடவுனவங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் தடவ வேண்டாம், பட்டனை மட்டும் ரெட்டலை பட்டனை அமைக்க அவங்களுக்கு பாடம் கிடைச்ச தேர்தலாக இந்த தேர்தல் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா கவர்னரி மக்கள் அந்த காலத்தில் வெள்ளை எண்ணெய் எடுத்து வீர போரில் வீரபாண்டிய கட்டவனுக்கு படைத்தலைவையாக இருந்த வீரன் சுந்தரலிங்கம் பிறந்த மாட்டேன். நான் அமைச்சராக இருக்கும்போது தான், நான் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தேன். 5 வருஷம் நான் அந்த செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருக்கிற நேரத்தில் தான் அந்த மணிமண்டபத்திற்கு 75 லட்சம் ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சு நூலகத்தோடு கட்டணம் கட்டி கொடுத்தேன். அண்ணன் எடப்பாடியார் தான் 2020 நவம்பர் 22 எங்கே தூத்துக்குடியில் ஆயக்கூடத்தில் வந்து வீரன் சுந்தரலிங்கத்துக்கு போரில் அமர்ந்து போர் போகக்கூடிய எங்களுக்கு 45 லட்சம் ரூபாய் அமைக்கப்படும் சொல்லி இன்றைக்கி அமைச்சிருக்கோம். இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, வந்து திறங்க. ஆட்சியில் உள்ளவங்க நீங்கள் அதிகாரி அமைச்சர் வரலாம், உங்கள் உரிமை. ஆனால் வந்து என்ன செய்யணும், அதிமுகவில் அறிவித்தாங்க ஆட்சி மாற்றம் ஆகி போச்சு, கொரோனா வந்ததுனால இல்லை எங்கள் காலத்தில் திறந்துருப்போம், இப்போ வந்து திறந்த உடனே திறந்துட்டு போங்க, மாலை செய்யுங்க, மரியாதை செய்யுங்க. நாங்கள் செஞ்சதுன்னா எப்படி, ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ளை அவர் தான் போட்டுக்கு சட்டை என் சட்டம். அதே போல் வீரன் சுந்தரலிங்க சிலை அமைச்ச உரிமை எல்லாமே நம்முடையது. நானும் அறிவித்தேன், நான் சட்டமன்றத்தில் எங்களுடைய மானிய கோரிக்கையில் அறிவித்தது, நான் அறிவித்து கையெழுத்து போட்டது நான். இப்போ நான் இந்த மாவட்டத்தில் இருக்கும்போதே நம்மளை ஏமாத்துறாங்கன்னா அப்புறம் உங்களெல்லாம் வச்சு பார்க்கல. எங்கள் ஒரு அமைச்சர், நான் இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கேன், அப்பட்டமாக சட்டமன்றத்தில் அறிவித்தது நான், அன்றைக்கே உங்களுக்கு தெரியும். ஏமா இருங்க பிற பேச. ஆக இப்படிப்பட்ட என் தலைவரே பிற பேசுங்க, இப்படிப்பட்ட நிலையில் இந்த தேர்தல் வந்திருக்கு, நம்ம பாடம் புகட்டணும். நம்மளை ஏமாத்திட்டாங்க, இப்போ எல்லாம் ஏமாத்திட்டு நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ செஞ்சுட்டு எப்படி தைரியமாக ஓட்டு கேட்டு வராங்கன்ட்டு. அவங்ககிட்ட இந்த மது விளக்கில் 30,000 கோடி கடித்து கொள்ளையடிச்சு கொடுத்துட்டு ஒரு மந்திரி ஜெயிலில் கிடக்காது. அந்த குடும்பத்தில் 30,000 கோடி ரூபா மது விளக்கில் பணம் சேர்ந்து வச்சு. அதுபோக இந்த போதைப்பொருள் கடத்தலில் 2,000 கோடி பிடிபடும் போது மட்டும் திமுக உள்ள நிர்வாகி அந்த பணமும் சேர்ந்து வச்சு, பிறகு முறைகேடாக சம்பாதிச்சு ஊழல் சம்பாதிச்சு ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க. அதனால் மக்கள் எங்கே போயிடுவாங்க, கடைசி நேரத்தில் 200, 300, 500 வெட்டி அடிஞ்சால் ஓட்டு வாங்கிடலான்னு மக்கள் ஏளனமாக நினைக்காங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க, நாங்கள் தடுக்க மாட்டோம் அவங்க கொடுக்கும்போது, ஏன்னா அது உங்கள் பணம் தான், நம்ம வரி பணத்தை தான் கொள்ளடிச்சு கொண்டு வராங்க. வாங்கிட்டு பட்டணம் அமுக்கிறது யார் உள்ளே போய் ரெட்டலைசர் அமுக்கினா உதயசூரியனை சுட்டரிக்கின்ற சூரியனை விரட்டுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். நமது வெற்றி வேட்பாளர் தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம ஆட்சி வந்திருக்கோம். மகளிருக்கு 1,500 ரூபா வந்திருக்கோம், வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் வந்திருக்கோம், இந்த கரண்ட் புல்லு கூடி இருக்காது, விலைவாசி கூடி இருக்காது. உங்களுக்கு நாங்கள் என்ன தெரியுமா, அந்த வாய்ப்பு பயன்பட்டிருந்தால் நம்ம தொகுதி இன்னும் செழிப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கு அது ஒன்றும் கெட்டு போகல, இன்னும் வரும். இப்போ வந்து வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அதுக்கு வந்திருக்கேன், இவர் மட்டும் எப்பயே ஜெயிக்க வைங்க. இந்த ஊருக்கு கவர்னருக்கு என்ன உண்டோ, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் 5 வருஷத்தில் ஏதாவது வந்துச்சாமாங்க, அந்த அம்மா 5 வருஷம் இருந்தாங்களே, ஏதாவது 1 ரூபா வந்திருக்காங்க சொல்லுங்கள், நான் கட்டுப்பட்டேன். எல்லா ஊர்லேயும் கேட்க எந்த ஊர்லேயும் இல்லை, நிதி எங்கே தான் கொண்டு கொடுத்தாங்க. இவர் ஜெயிக்கட்டும், ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைப்பார், நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைப்பார். ஓட்டப்படாதத்தில் ஒரு எம்பி ஆஃபீஸ் திறந்து இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்ததுக்கு நாங்கள் கேரண்டி. இன்றைக்கி மோடி கேரண்டின்னு டிவியில் சொல்கிறார்கள, நாங்கள் கேரண்டி சொல்கிறோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி உங்களுக்காக உழைக்கூடிய நல்ல வேட்பாளர் அவருக்கு, அதோட எங்களோடு இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பாசறை மாவட்ட செயலர் நாகரமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலர் வீரவாண்டி கோபி ஆலோசனை மரியான் போடுசாமி நீலம் ராஜேந்திரன் மற்றும் ஐயப்பன் கிருவானந்த முருகன் எம்எஸ் கண்ணன் முத்தும ஐயப்பன் வீரவாண்டி கண்ணன் ஜஸ்டின் கவுண்டி கவுன்சிலர் உள்ளூர் நிர்வாகிகள் முனியசாமி கிழக்கு அலட்சியர் அய்யனார் இ மாரியப்பன் கருபசாமி பஞ்சாயத்து துணைத் தலைவர் லட்சுமி பாண்டி தங்கவேல் பரமானந்தம் ராமர் முந்தவனிசாமி செந்தூரன் ஐடி விங் மாவட்ட இளைஞர் துணை இத்தனைக்கு மேலாக தமிழ்மொழி நான் உங்களுக்கு
أنا أنا أقول لك أنا